கங்கா. கங்கை தினமும் ஒரு ஸ்பூன் கங்கா ஜலமாவது உள்ள போகணும். கங்கா, ஏன் இந்த கங்கைக்கு எத்தனை விசேஷம்? இந்த கங்கையின் பெருமையை பாராத 18 புராணத்துல ஒரு புராணமும் கிடையாது. ஏன் தெரியுமோ? ஒரே நீரோட்டம் கங்கை என்று பெயருடையாள். அவளே சொர்க்கத்திலே மந்தாகினி என்றும், பூமியிலே பாகீரதி என்றும், பாதாளத்திலே போகவதி என்றும், ஒரே நீரோட்டம் மூன்று உலகத்தையும் பாவனமாக்கிறாள். பிரபா மகத்யா ஸ்ரீதிபத்ய மார்க்கா என்று சொல்கிறான் காளிதாசன் குமார சம்பவத்திலே. ஒரே நீரோட்டம் மூன்று லோகத்தையும் பாவனமாக்குறது. கங்கையில என்ன இருக்கு? இந்த கங்கையினுடைய பெருமை இருக்கே, இதை எதுக்கு உபமானம் சொன்னார் தெரியுமோ? பாகவதத்திலே தசமஸ்கந்தத்திலே கிருஷ்ண சரித்திரம் இருக்கே, அது எதை போல? தத்பாத சலிலம் யதா, கங்கையை போலப்பா உன் சரித்திரம். ஏன் தெரியுமோ? கங்கையை பார்த்தாலே புண்ணியம், கங்கையை ஜலத்தை ஆச்சமன்யம் பண்ணாலே புண்ணியம், கங்கையில ஸ்நானம் பண்ணாலே புண்ணியம். அதை போல கிருஷ்ணனுடைய கதையை சொன்னால் புண்ணியம், கேட்டால் புண்ணியம், நடத்தி வைத்தால் புண்ணியம். தத்பாத சலிலம் யதா என்றார். Yeah.
Thank you.